Angela. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஈவினிங் சிவகாசி. டின்னர் சாப்பிட்றதுக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நியூ மாஸ்டர் பரோட்டா ஸ்டால். அண்ட் இந்த பிளேஸ் வந்து சிவகாசியில் தெற்கு ரத வீதி, அதாவது சவுத் கார் ஸ்ட்ரீட், சிவகாசி. அண்ட் நீங்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேறு லெவலில் பரோட்டா இருக்கும், அது கூட வந்து துப்பாக்கி சிக்கனும் இங்கே கிடைக்குது. யோசிச்சு பாருங்கள், மாஸ்டர் பரோட்டா, துப்பாக்கி சிக்கன், நம்ம தளபதிக்கு ஏற்ற மாதிரியே நல்ல காம்பினேஷன். ஸோ டேரெக்டாக வந்து உள்ளே போயிட்டு என்ன பரோட்டா இருக்குது, அந்த துப்பாக்கி சிக்கன் எப்படி இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்சைட். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு, பயங்கர பிஸியான ரெஸ்டாரண்ட். நமக்கு உட்கார பிளேஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, மாஸ்டர் பரோட்டா ஸ்டால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் இருக்கேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப பிஸியாகவே வந்து பரோட்டா வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் எப்போலேருந்து இந்த கடை இருக்குது? 35 வருஷமாக இங்கே இருக்குது கடை. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். குக்கிங் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பேசலாம். அண்ணா, ஒரு நாளைக்கு எத்தனை பரோட்டா போடுவீங்க சொல்லுண்ணே? ஒரு 3000 பரோட்டா போடுவோம். 3000? 3000 பரோட்டா? வாவ். தேங்காய் எண்ணெயில் பொறிப்போம். தேங்காய் எண்ணெயில பொறிக்கிறீங்க? ஆமா. ஓகே, இது வந்து எங்க கடையில வந்து ரொம்ப ஒரு, அது தேங்காய் எண்ணெயில பொறிச்சாலே வந்து அந்த ருசி வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதிகமா இருக்கும். ஆமா, வருமானங்களும் ரெண்டாவது குவாலிட்டியா மக்கள் நம்மளுக்கு விரும்பி வர்றாங்க, நமக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறோம்.
ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே அவங்க பார்த்ததுல. அவங்களோட பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சனிக்கிழமை நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. நானே வந்து எப்படியாச்சும் நீங்க பேசிடுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். நீங்க பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. சாப்பாடை போய் உள்ள சாப்பிட்றேன். சாப்பிட்டு நான் உங்ககிட்ட சொல்லுவேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சரி நன்றி. தேங்க்யூ. ஸோ ஹோட்டலில் வந்து ஃப்ரண்ட்ல பரோட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃப்ரண்ட்ல பரோட்டா, உள்ள ஒரு செப்பரேட் செக்ஷன்ல வந்து நான் வெளியில சொல்லியிருந்தேன் துப்பாக்கி சிக்கன் வந்து இங்க தான் பண்றாங்க. வேற லெவல் ஸ்பைசியா இருக்குமா. நான் கையில லைட்டா டச் பண்ணேன், ஆனா உள்ள போய் கழுவிட்டு வந்துருங்க இல்லைன்னா கையே உங்களுக்கு எரியும். நாங்க அந்த அளவுக்கு காரமா இருக்குமா. இங்க பாருங்க நம்ம மாஸ்டர் வந்து இங்க கையில வச்சிருக்காரு. என்ன நல்லா இருக்கு இங்க லெக் பீஸ் ரோஸ்ட். லெக் பீஸ் ரோஸ்ட் ஜஸ்ட் பீஸ் முழுசா போடுவோம். ஓ லெக் பீஸ் ஜஸ்ட் பீஸ் முழுசா போடுவோம். ஓகே போட்டு சந்தோஷம். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து துப்பாக்கி சிக்கன் மேரினேட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய அண்டாவில் வந்து மேரினேட் பண்ணுறாங்க. நான் காட்டுறேன் உள்ளே எவ்வளோ கோழி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். இங்கே பாருங்கள் எவ்வளோ கோழி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதை வந்து மத்தியானம் 2 மணிக்கு ஊற வச்சுருவாங்க நைட்டு டின்னருக்காக. ஸோ ஐ ஜஸ்ட் கான் வெயிட் டு டேஸ்ட் இந்த டெலிஷியஸ் டின்னரை இன் மாஸ்டர் ஹோட்டல். வாங்க போகலாம். சிக்கன் போன் பீசஸ் மாஸ்டர் வந்து நான் ஷூட் பண்ணிருக்கும் போதே ஸ்பெஷல் சில்லி வந்து எனக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்காரு மாஸ்டர். தேங்க்யூ. நல்ல மொறுமொறுன்னு இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு, நல்லா இருக்கா. ராஜாராமண்ண எல்லாத்தையும் டேபிளுக்கு கொண்டு வந்துருங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் உள்ளேயே வந்து நான் ஏசி ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏசி ரூமும் இருக்குது. ஸ்க்ரீனை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே இனிமேல் லென்ஸ் உங்களை பார்த்து பேச போகிறேன். உள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள் மாஸ்டர் ஏசி ஹோட்டல் உள்ளே போயிடுவோம். காயின் பரோட்டா, காயின் பரோட்டா வந்து நான் ஒரு 6 பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது கூடயே வந்து நெக்ஸ்ட்டு மட்டன் சுக்கா அது உள்ளே மாஸ்டர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஓவர் டு காயின் பரோட்டா. பரோட்டாவை வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணுறது யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? நிறைய கடையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் ஹோட்டலில் இப்போ கொஞ்சம் நேரத்தில் மாஸ்டர் வந்து நாக் அவுட் பண்ணுவார். பாருங்கள் காயின் பரோட்டா என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்னு. செம்மட்டி இங்கே பாருங்கள் இது காயின் பரோட்டான்னு சொன்னால் பரோட்டாவே நம்பாது.
அந்த அளவுக்கு மாஸ்டர் அடிச்சு நாக் அவுட் பண்ணிருக்காரு. இப்போ டேபிளுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மட்டன் சுக்கா குடல் கறியெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் போய் நம்ம பார்த்துடலாம். இது வந்து மட்டன் சுக்கா அண்ட் இது வந்து குடல் கறி. குடல் கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்ஸ்தி கலக்கி கலக்கி குழம்பு கலக்கி ஆர்டர் பண்ணிருங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து இங்கே சாப்பிட வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸோ டேபிளில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள், துப்பாக்கி சிக்கன், அதாவது கன் சிக்கன், அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, காடை 65, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் சில்லி, நெக்ஸ்ட்டு வந்து 65, இது வந்து போன்லெஸ் 65, அதுக்கப்புறம் இது குடல் ஃப்ரை. ஸோ அதெல்லாம் தான் மெயின் டிஷ்ஷு. எங்களுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பரோட்டா அண்ட் காயின் பரோட்டா, அது கூடயே வந்து சிக்கன் சேர்வா. நாங்கள் இங்கே 5-6 பேர் இருக்கனால எங்களுக்கு சிக்கன் சேர்வா ஒரு பாத்திரத்துலேயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மல் பரோட்டா, நார்மல் பரோட்டா எடுத்து வச்சுக்கலாம், அதை சாப்பிட போகிறதில்ல. இங்கே பாருங்கள் காயின் பரோட்டா, அதையும் வந்து இந்த சைடில் வச்சிடலாம். பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு கலக்கி, இல்லைனா நம்ம வலியல்னு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வலியலோட டேஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சோன்னு வலியல் வந்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா அதான் வந்து நம்மளோட ஸ்டார்டர். ஏன்னா அவ்வளோ டெம்ட் ஆகுது நமக்கு சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து இந்த சிக்கன் கிரேவி போட்டு கொடுக்குறாங்களே குழம்பு வலியல், இது நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா டெய்லி உங்களுக்கு சாப்பிட்ணும்னு தோணும். அவ்வளோ நல்லாயிருக்கு. அது கூட அந்த பெப்பர் போட்டதாக இருக்கும், அந்த காரம் நல்லாயிருக்கு. அண்ட் வலியல்னாலே அந்த ஆனியன் போட்டுருக்கு, அது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. பரோட்டா வந்து போட்டாச்சு, இப்போ வந்து நம்ம ஊற வைக்கணும். ஸோ அதனால் சிக்கன் சேர்வாவில் ஊற வச்சிடலாம். ஸோ பரோட்டா வந்து சேர்வாவில் ஊற வைக்கிற டைமில் நான் வந்து கன் சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மாஸ்டர் ஹோட்டல் ஸ்பெஷல் கன் சிக்கன், இங்கே பாருங்கள் அப்படியே கன் மாதிரியே இருக்குது. அப்படியே பிடிச்சி நீங்கள் யாரை வேணாலும் நாக் அவுட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதை சாப்பிட்டா தான் நம்ம நாக் அவுட் ஆகும், ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா ஸ்பைஸியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு லேயர் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதில் வந்து ஒரு பீஸ் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். துப்பாக்கி சிக்கன் வந்து நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க, நல்லா க்ரன்ச்சியாக உள்ள, நல்லா சாஃப்டாக ஜூஸியாக. அண்ட் இது வந்து இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அப்படின்னா 2 மணிலேருந்து மேரினேட் பண்ணுறாங்க நைட்டு டின்னருக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து மட்டன் சுக்காவுக்கு நம்ம போயிடலாம். சுக்கா டேஸ்ட் பண்ணிடலாம். கையில் எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் அந்த கிரேவியில் அதாவது வேக வச்சதை ஒரு ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. இது வந்து மட்டன் சுக்காவா இல்லை பஞ்சா, பஞ்சு மாதிரி இருக்குது. அண்ட் நான் வந்து கொஞ்சம் ஆனியன் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தேன். ஆனியன் எக்ஸ்ட்ராவாக போட்டு இந்த மட்டன் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. மசாலா சூப்பராக இருக்குது. 35 இயர்ஸாக இந்த ஹோட்டல் இருக்குது அப்படின்னா இதுதான் இந்த ஹோட்டலோட பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காடை. காலையில் கண்டிப்பாக வந்து ஒரு லெக் பீஸ் எனக்கு வேணும், அதனால் காடை ஒரு லெக் பீஸ் எடுத்துருவோம். டேஸ்ட் பண்ணல எப்படி இருக்கு போவோம். ஒரு
அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஸோ காடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் சால்ட் வந்து நல்லா பேலன்ஸ்டாக போட்டிருக்காங்க, அது இன்னுமே டேஸ்டியாக இருக்குது. அண்ட் நீங்கள் கொடுத்துருக்க இந்த சிக்கனாக இருக்கட்டும் காடை இது எல்லாத்துலேயுமே வந்து மாவு இல்லை. ஆல்ரெடி வந்து நம்ம அண்ணன் சொல்லியிருந்தாங்க மாவு இல்லாமல் வெறும் மேரினேஷன் மசாலா சால்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்லி, அதில் பாருங்கள் முந்திரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க, கறிவேப்பிலை ஆனியன் ஃப்ரை பண்ணி. அண்ட் ஆல்ரெடி வந்து நான் ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டேன், நம்ம அண்ணன் வந்து ரொம்ப நேரமாக அங்கே நிற்கிறனால எனக்கு வந்து ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம். என்னதான் ஸ்பெஷல் சில்லி சாப்பிட்டாலும் அதுக்கு மேலே இருக்க இந்த முந்திரி வந்து என் கண்ணை பறிச்சிட்டு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் 65 டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம டிஃப்ரெண்டாக இருக்குது சிக்கன் 65, சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் பைட் தான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன், டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லா டிஷ்ஷுமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சிக்கன் 65 வந்து மஸ்ட் ட்ரை. ஸோ நெக்ஸ்ட் வந்து போன்லெஸ் சிக்கன் 65, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குடல் ஃப்ரை இருக்குது, அதை வந்து பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றேன், இதை டேஸ்ட் பண்ணிடுவோம். க்ரன்ச்சி. ஸோ பரோட்டா வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன், பாருங்கள் ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு. நார்மல் பரோட்டா காயின் பரோட்டா ரெண்டுத்தையுமே இப்படி எடுத்து அப்படியே நேராக கொண்டு போயிடும் உடல் கறியில் இப்படி மிக்ஸ் பண்ணி அப்படியே ரவுண்டாக எடுத்துக்கிட்டு. இப்போ ஐபிஎல் சீசனில் அவங்க எப்படி பவுல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம வாயில் பவுல் பண்ணிடணும். வேற லெவல் மாஸ்டர், வேற லெவல் சூப்பர். இப்போ பரோட்டாவில் வந்து நான் போட்டி வச்சு சாப்பிட்டேன், சீரியஸாக சொல்கிறேன் போட்டி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போட்டியில் மேலே ஸ்கின் வந்து இவங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க, செம்ம டேஸ்டியாக இருக்குது. அந்த ஃபைனல் ஃப்ரையிங் செஷன் தான் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இவங்க போடுற மசாலா அந்த பெப்பர் டேஸ்ட் பண்ணிடலாம். கறிவேப்பிலை ஆனியன் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே சிவகாசியில். ஸோ எப்பவுமே பெஸ்ட்டு ஹோட்டல் வந்து என்னோடய டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக ஷூட் பண்ணணும்னு நினைப்பேன், அதான் வந்து இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ சீ ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் வியூ. பை 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 பை. இங்கிலீஷ் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சோ. பை பை, குட் நைட்.